அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலர் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக சுவாசிப்பேன் படுக்கும்போது வாய் திறந்துக்கிட்டு படுப்பேன் சுவாசம் வாய் வழியாக நடக்கும் இது சில பேருக்கு அபூர்வமாக நடக்கும் இது மிகப்பெரிய தவறான ஒரு பழக்கம் இது உடனடியாக நிப்பாட்டி மூக்கோலி சுவாசத்துக்கு வந்துடணும் சுவாசம் என்பது மூக்கு வழியாக தான் நடக்கும் ஏன்னா மூக்கு அது தான் இருக்குது சுவாசம் உள்ளே போன உடனே ஆக்சிஜன் உள்ளே போயிடும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும் இதுக்கு பேர் வாயு பரிமாற்றம் பேர் ஆக்சிஜன் உள்ளே வரும் மூக்கு வழியாக உள்ளே வந்து அதனுடைய பைகளில் அந்த ஆக்சிஜன் நிறைஞ்சிடும் நுரையறு பைகளில் அது மேலே தந்துகைகள்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள் பாசி பலர்ந்த மாதிரி இருக்கும் இந்த சவ்வூடு பறவுங்கள் முறை மாதிரி இங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அங்கே போகும் பையில் இருக்கிற ஆக்சிஜன் இங்கே வரும் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஒரு வாயு பரிமாற்றம் அதனால தான் நம்ம சுவாசம் நல்லாயிருக்கு கிடைக்கிது வாய் வழியாக செஞ்சால் இந்த வாயு பரிமாற்றம் கிடையாது அப்போ சரியான ஆக்சிஜன் கிடைக்காது அப்போ உடம்புக்கு ஆக்சிஜன் என்பது ஒரு உணவு பிராணம் கிடைக்கலன்னா உடம்பு பாலாது ஸோ வழியால் சுவாசிப்பது என்பது இது மாதிரி விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடும் எனவே அதை உடனடியாக நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டுறது முதல் நல்ல ஆசனம் போட பழகுங்க யோகாலாம் எதாவது இருக்கும் பழகுங்க பிரணாயாமம் பழகுங்க மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க மூச்சு பயிற்சியில் மூக்கு வழியாக இடது பக்கம் வலது பக்கம் காற்றை விட்டு அங்கே பிழிஞ்சாம்பாங்க இதை கூட இவர் சொல்வார் திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒதைக்கும் குறி இதுவாம்பர் கூட பிறவாயா அப்படின்னு சொல்லலாமா இந்த காற்றை ஏற்றி இறக்கி படித்து அந்த வித்தையை படித்தவனுக்கு அதுமாரி பிரணாயாமம் படிங்க அது மாதிரி மூக்கு கழுவுதல்னு ஒரு கோவலை இருக்குது அதை இயற்கை வைத்தியத்தில் சொல்லித்தாராங்க அதில் போய் வாங்கி மூக்க மூக்கை கழுவுங்க அது மாதிரி அதிகமாக பேசுகிறது இல்லைன்னா சாப்பிட்டுருக்கும் போது வாயை திறந்துக்கிட்டே சாப்பிட்றது இந்த பழக்கத்தில் நிப்பாட்டிங்கன்னா இந்த வாய்வெளியால் சுவாசிப்பது நின்றுவிடும் மறக்காமல் ஆனந்த வால்வெளி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணும்